இதுவரை காலமும் பலதரப்பட்ட சுற்றுகள், யாழ் மாநகர சபைய மேயர் ஆணையாளர் சில கட்சிகளின் உறுப்பினர்களோடு கதைச்சிட்டோம். ஆனால் நாங்கள் கதைச்ச எந்த ஒரு விடயமும் இதுவரையுமே நடைமுறைக்கு கொண்டு வரையில்லை. முக்கியமாக ஒரு விஷயம், யாழ் நவீன சந்தையில் இருக்கிற வர்த்தகர்கள உரிமை. நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு கொண்டு வாரம் என்னன்னு சொன்னால், 20 வருட வாடகை கட்ட வேணும், அதாவது உரிமை மாற்றம் செய்கிறேன்டா 20 வருட வாடகை கட்ட வேணும்ண்டு. நாங்கள் 20 வருட வாடகை கட்ட அந்த வர்த்தகர்கள் சம்மதித்தாலும், நாங்கள் இதுக்கான அதாவது உரிமை மாற்றத்துக்கான ஆவணங்கள் இவர்களிடம், அதாவது யாழ் மாநகர சபையில் சமர்ப்பித்து சில வருடங்கள் சென்று விட்டன. நாங்கள் சமர்ப்பித்த பிறகு யாழ் மாநகர சபையின் நவீன சந்த கட்டிட தொகுதிகளுக்கான வாடகை கூட்டப்பட்டிருக்கு. அப்போ எங்களோட கோரிக்கை என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து சமர்ப்பிக்கைக்கு என்ன வாடகை இருந்ததோ அந்த வாடகையை 20 வருடத்துக்கு வேண்டலாம் என்றதுதான் எங்களோட கோரிக்கையாக இருந்தது. உரிமை மாற்றத்தில் மின் ஒழுக்குகள் காணப்படுது. இதை நாங்கள் நீண்ட காலமாக, இதற்கு முன்னும் பல வருடங்களாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். காசு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னிடமே ஒழிய இதுவரையும் அந்த வேலை திட்டங்கள் எதுவுமே அங்கே நடைமுறைக்கு இருக்கிறதா தெரியவில்லை.